மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற காலகட்டங்களிலிருந்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தர வேண்டும், படித்த பட்டதாரிகளுக்கு வேலைவாய்ப்பு தர வேண்டும் என்ற அடிப்படையில் இன்றைக்கு பல்வேறு வெளிநாட்டிலிருந்து முதலீட்டாளர்களை அழைத்து பல்வேறு ஒப்பந்தங்கள் எல்லாம் போடப்பட்டு தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் கோயம்புத்தூர் பகுதியில் இங்கே பொறியியல் பட்டதாரிகள் நிரம்ப இருக்கிற பகுதி இந்த கோயம்புத்தூர் பகுதி. இங்கே நீண்ட நாட்களாக இந்த எல்காட்டின் மூலமாக தகவல் தொழில்நுட்ப கட்டிடம் கட்டப்பட்டு அது கொஞ்சம் காலதாமதம் ஏற்பட்டது. முதலமைச்சர் அவர்கள் உடனே கோயம்புத்தூருக்கு சென்று ஒரு ஆய்வை நடத்தி விரைவாக இந்த கட்டிடப் பணிகளை முடித்திட வேண்டும் என்று ஆணையிட்டதன் அடிப்படையிலே நான் ஆய்வுக் கூட்டத்திற்காக இங்கு வந்தேன். இந்த கட்டிடத்தை பொறுத்தளவுக்கு 114 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீடில் 6 தளங்களை கொண்ட கட்டடங்களாக இது அமைந்திருக்கிறது. இதில் மின்தூக்கிகள், அதாவது லிஃப்ட்டு, தீயணைக்கிற வசதிகள், அதுபோன்று இடிதாங்கி வசதி, ஜெனரேட்டர் வசதி, வாகனங்கள் நிறுத்துவதற்கு வேண்டிய அத்தனை பணிகளும் இந்த கட்டடத்தில் உள்ளடக்கியிருக்கிற ஒரு கட்டட அமைப்பாக இது அமைந்திருக்கிறது. இதில் ஏறத்தாழ 26 கம்பெனிகளுக்கு இதில் இடம் ஒதுக்க முடியும். அப்படி 26 கம்பெனிகளுக்கு இடம் ஒதுக்கிற பொழுது இந்த பகுதியில் 14,000 பட்டதாரிகளுக்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தர முடியும். எனவே அந்த பட்டதாரிகளுக்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தர வேண்டும் என்ற அந்த அடிப்படையில் தான் இந்த கட்டண விழுந்து இதை கட்டித்தர வேண்டும் என்ற அடிப்படையிலே ஒப்பந்ததாரையும் அழைத்து எங்களுடைய தலைமை பொறியாளர் பொதுப்பணித்துறையை சேர்ந்த தலைமை பொறியாளரையும் அழைத்து பேசி இந்த உடனே கட்டித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். அந்த அடிப்படையில் ஏப்ரல் 31 இதை கட்டி முடித்து தருவதாக என்னிடத்தில் அவர்கள் வாக்குறுதி தந்திருக்கிறார்கள். எனவே துறையின் சார்பாகவும் அதை நேரடியாக அன்றைக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டு ஏன்னா உடந்து சேரணுன்னா ஒரு ப்ராக்ரஸ் தேவை, அதனால் அன்றைக்கு என்னென்ன ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டுன்றதை எனக்கு அறிந்து என்னுடைய அலுவலகத்துக்கு அனுப்பணும்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் இந்த கட்டிடத்தை பொறுத்தளவுக்கு 30/4/2023 கட்டி முடிக்கப்படும். கட்டி முடித்த உடனே 26 கம்பெனிகளுக்கு இடம் ஒதுக்கி தரப்படும். அது ஒதுக்கி தருவதன் மூலமாக 14,000 பட்டதாரிகளுக்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரப்படும். எனவே இது விரைந்து செயல்படுத்துவதற்காக தான் நான் ஆய்வு மேற்கொண்டேன். பொதுவாக இப்போ இந்த கட்டிடத்தை கட்டிருக்கிறோம், 26 கம்பெனிகளுக்கு இடம் தரலாம்னு நான் சொல்லியிருக்கிறேன். அப்படி 26 கம்பெனிகளுக்கு இடம் பெற்ற பின்பு இந்த 14,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்த உடனேயே அப்படி தேவை இருக்குமே ஆனால் முதலமைச்சருடன் கலந்து பேசி அதற்கு இடங்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் என்னோடு வந்திருக்கிறார்கள். அப்படி ஒரு தேவையானால் அரசாங்கத்தின் சார்பாக அல்ல, அரசு இடங்கள் இருந்தால் அரசு இடங்களிலே கட்டுவோம், இல்லைன்னு சொன்னாக்கா அரசு வந்து இப்போ தனியார் இடத்திலே கையகப்படுத்தப்பட்டு கட்டடம் கட்டப்படும். பொதுவாக முதலமைச்சரோட எண்ணங்கள் எப்படி இருக்குதுன்னு சொன்னாக்கா இளைஞர்களுக்கு பட்டதாரிகளுக்கு இந்த மாநிலத்திலே வேலைவாய்ப்பு தர வேண்டும் என்பதிலே அவர் இலக்கை அமைத்து கொண்டு இன்றைக்கு தன்னுடைய செயல்பாட்டை மேலும் மேலும் அவர் விரிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு தான் நமக்கு என்னுடைய முக்கியமான இலக்கு.